வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இது நல்ல பெரிய ஃப்ரூட்டாக தான் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஃப்ரூட்டு. பட் நம்மளுக்கு ரெகுலராகவே ஃப்ரூட் கிடைக்கிது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஃப்ரூட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். வாங்க ஜூஸ் செய்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்லாவே பழுத்துடுச்சு. இது பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, கட் பண்ணிட்டு பீஸ் போட்டுட்டு நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக இருக்கு, செம்ம கலர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க அதோட விதை எவ்வளோ இருக்குன்னு. பாருங்க, நிறையவே இருக்கு விதை. கட் பண்ணியாச்சு, வாங்க ஜூஸ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சி வச்ச பாலில் சுகர் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம், தேவையான அளவு சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் எடுத்து ஜூஸரில் போட்டுக்கலாம். வாங்க ஜூஸரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் போட போகிறோம். பாருங்கள், ஜூஸரில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு பால், காய்ச்சின பாலில் சர்க்கரை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூஸரில் அடிக்க போகிறோம். பால் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஜூஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.